ஸ்பேஸ்ல மறுபடியும் ஒரு புது பஞ்சாயத்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும். அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் எக்ஸிட்லயே எலான் மஸ்க் வச்சிருக்காரு இல்லையா பிரைவேட்டா, ஸோ அவரோட கம்பெனிக்கும் சைனாவுக்கும் ஒரு சின்ன மோதல். என்னாச்சுன்னா, எலான் மஸ்கோடைய இந்த ஸ்டார் லிங்க் அப்படிங்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா, பூமி முழுக்க சுமார் 1600 சேட்டலைட்ஸை நிப்பாட்டி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறது அவருடைய ஐடியா. அந்த மாதிரி ஸ்டார் லிங்கோடைய சேட்டலைட்ல ஒரு சேட்டலைட் வந்து ஜூலை மாசம் சைனாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிருக்கு. ஸ்பேஸ் எக்ஸோடைய சேட்டலைட் வந்து சைனாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி வர்றத பார்த்து பதறி போன சைனா அவசர அவசரமா மேனோவர் பண்ணி கொஞ்சம் நவுந்து மூவ் ஆயிருக்கிறாங்க. இதன் மூலமா பெரும் விபத்தை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஆபத்தான க்ளோஸ் கவுண்டர்ஸ் ஜூலைல ஒரு முறையும் அக்டோபர்ல ஒரு முறையும் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஐநா சபை மாதிரி ஸ்பேஸ்க்கு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சோ அந்த அமைக்கிட்ட போயிட்டு சைனா முறையிட்டு இருக்கிறாங்க. ஆனா எலான் மஸ்க் இருந்து எந்த ரிப்ளையும் இல்லை. இதுக்கு நடுவுல சைனால இருக்க மக்கள்லாம் சோசியல் மீடியால கடுப்பாகி பாய்காட் டெஸ்லா அப்படிங்கிற டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க.